சென்னை தரமணியில் படப்பிடிப்பு தளங்கள் அரசு மைய அச்சகத்திற்கு நவீன இயந்திரங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் வெளியிட்டார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் துவங்கியது. தேமுதிக கொறடா சந்திரகுமார் பேசினார். அப்போது சபைக்கு வந்த முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட அனுமதி கேட்டார். சபாநாயகர் அனுமதிக்கவே தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் சென்னை தரமணி எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி வளாகத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் குளிரூட்டப்பட்ட 2 படப்பிடிப்பு தளங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் காலியாக உள்ள 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய முழுவதும் குளிரூட்டப்பட்ட 2 படப்பிடிப்பு தளங்கள் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் புதிய படப்பிடிப்பு தளங்கள் அமைவதன் மூலம் திரைப்படத்துறையினர் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் திரைப்பட பயிற்சி பெறும் மாணவ மாணவியருக்கும் இது பெரும் வாய்ப்பாக திகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சென்னை அரசு மைய அச்சக புத்தகம் கட்டும் பிரிவிற்காக 2.5 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி புத்தகம் தைக்கும் இயந்திரம் வாங்கப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை அரசு மைய அச்சகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை அடுத்து 22.64 கோடி ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடந்து வருவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.